ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிஷ் டேங்குக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் கிளீனரை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா, அல்லது வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டிக் கிளீனர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேங்கில் டைரெக்டாக வந்து தண்ணியில் கைவிட்டு கழுவக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான ரீசனும், ப்ளஸ் வந்து ஃபிஷ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக கையை கடிக்க வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இந்த மேக்னெட்டிக் கிளீனருக்கு வந்து உண்டு சரிங்களா. ஆனால் வந்து நம்ம கிளீனர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து ரஃபாக இருக்கும், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ரஃபாக இருக்கிற சைடு வந்து உள்ளே போட்டு தேய்க்கிறதுனால வந்து டேங் வந்து ஸ்க்ராச் ஆயிருமோ சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மி திக்னஸாக இருக்கக்கூடிய கிளாஸுக்கு வந்து அதிகப்படியான பெரிய மேக்னெட்டிக் கிளீனர் வந்து யூஸ் பண்ணுறதும், அதே மாதிரி வந்து பெரிய 12mm வந்து ஒரு 6mm யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் கிளீனர் வச்சு யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொருந்தாத ஒன்று சரிங்களா. ஆனால் வந்து பெரிய ஒரு 1mm வந்து சின்ன ஸ்க்ரப்பர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, அவ்வளோதான் அதனுடைய விஷயம் சரிங்களா. ஆனால் வந்து ஒரு சின்ன டேங்குக்கு பெரிய ஸ்க்ரப்பரை போட்டு இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச் ஆகிறதுக்கு 100% பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கிளாஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து பெரிய ஸ்க்ரப்பரை போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா சின்னதாக வச்சு யார் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருக்கிறது, பெருசாக இருந்தால் ஈஸியாக வந்து 4 வாட்டியாக தேய்ச்சலாமே சொல்லிட்டு கொஞ்சம் செலப்பு பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஸ்க்ரப்பர் வாங்கிடுவாங்க. அல்லது வந்து சில பேருக்கு தெரியாது, தெரியாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைக்கு நல்லா வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க சரிங்களா. ஸோ அது வந்து தெரியாமல் நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வந்து அது உங்களுடைய டேங்கோட கிளாஸுக்கு வந்து கண்டிப்பாக பொருந்தாமல் இருக்கும். அந்த மாதிரி ரீசனால் மட்டும்தான் உங்கள் டேங் வந்து ஸ்க்ராச் ஆகுமே தவிர்த்து, இந்த கிளீனரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச் ஆகாது. ஏன்னா என்னுடைய டேங்குக்கு வந்து நான் வந்து டெய்லியுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கே என்ன மார்னிங் எழுந்திருமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிளீனர் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறது என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு அதனால் வந்துட்டு என்னுடைய டேங்க் வந்து எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டேங்க் சரிங்களா. இது வந்து பழைய டேங்க் தான், புது டேங்க்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காது சரிங்களா. ஆனால் வந்து கொஞ்சம் டேங்கோட கிளாரிட்டி கொஞ்சம் மங்கும். கிளாஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கிளீனர் போட்டு இழுத்துகிட்டே இருக்க முடியல. அப்போ வந்து என்னென்னா, கிளாஸுங்கிறது வந்து ஒரு சின்ன கோட்டிங் தான். அந்த கோட்டிங் என்னவும் பார்த்தீங்கன்னா நாள் பட கொஞ்சம் தேயும். அந்த வித ரீசனில்னால மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் குறையுமே தவிர்த்து, ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் சரிங்களா குறையுமே தவிர்த்து, புது டேங்கில் வாங்கி நீங்கள் இம்மாரி கிளீனர் வந்து கரெக்டான எம்எம்ல யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கோட கிளாஸு எந்த விதத்துலேயுமே எதுவுமே ஆகாது. இந்த மேக்னெட்டிக் கிளீனரில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம வந்து RS-ம் சோபோ எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5-6mm, அடுத்து பார்த்தீங்கன்னா 8-10mm, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 10-12mm, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்போ 16mm-22mm. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 ஃபீட் டேங்கு 12mm மேலே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டேங்குக்கு 16mm டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து 12mm டேங்குக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 8-10mm தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது தான் வந்து இது சரிங்களா நான் யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6mm இருக்கக்கூடிய கிளாஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு கேள்வி வரலாம், பிரதர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி டேங்க் தான் இருக்குது. ஸோ அந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா 4mm தான் வந்து கிளாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 அடிங்கிறது வந்து சின்ன சைஸ் தான். நீங்கள் தாராளமாக வந்து அதை ஈஸியாக நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா. 2 ஃபீட்டுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் மட்டுமே, அல்லது வந்து 1.5 அடியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5mm கிளாஸ் வந்து செஞ்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க மட்டுமே இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் சரிங்களா. சின்ன டேங்காக இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து நீங்கள் அது முடிஞ்சக்குமே கையில் வந்து சின்னதாக ஸ்பாஞ்சு வச்சு க்ளீன் பண்ணிக்கோ. அதோட வாட்டர் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், டேங்கோட சைஸும் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. 4mm யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ்லாம் வைக்கும் போதே உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இதை வைக்கும் போது வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டேங்க் வந்து பிரேக் ஆகாது. நிறைய பேர் டப்பு டப்புன்னு வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து இப்போ வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன்னா பாதி இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா சாய்வாக வைக்கணும். சாய்வை வச்சுட்டு மெல்லமாக விட்டோம்னா இப்படி அழகாக உட்காந்துக்கும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படி வைக்கிறாங்க. டப்பு டப்புன்னு வச்சிங்கன்னா இது 8mm கிளாஸாக்கும் பிரச்சனை கிடையாது, 5mm கிளாஸ் இருந்தால் கண்டிப்பாக உடஞ்சி போயிடும்.
அதனால் வந்து சாய்வாக வச்சுட்டு இப்படி மெதுவாக விட்டுருங்க. அதே மாதிரி க்ளீன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துடுங்க, எஸ் போகிற மாதிரி. அதே மாதிரி இருந்தாலும் க்ளீன் பண்ணும்போது இவ்வளோதான், ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணாலே போதுமானது. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நைஸ் கிளாத் எடுத்து உங்கள் டேங்கில் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாஃப்டான ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும், தூசி மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுக்காக மட்டுமே ஒரு சின்ன கிளாத் எடுத்து நீங்கள் உங்கள் டேங்கில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட்டிக் க்ளீனரை வந்து நீங்கள் ஒரு பிளான்டட் டேங்குக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து பிளான்டட் வந்து கிளாஸோட எங்கேயும் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும், அல்லது வந்து லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இதை ஸ்க்ரப்பர் போட்டு இழுத்தீங்கன்னா பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து சாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்டில் உட்காந்துட்ருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் வச்சு இப்படி வேகமாக இழுக்கும் போது வாட்டர் சேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அந்த இருக்கக்கூடிய கிராவல்ஸு ப்ளஸ் சாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்குண்டான ஸ்கேல்ஸ் இருக்குது, அதுக்குண்டான பிளேட்ஸ் இருக்குது, சரிங்களா. அதை யூஸ் பண்ணி அதுக்கு வேறு செட்டிங் இருக்குது, அந்த செட்டிங்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த செட்டிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கிளாஸ் டேங்குக்கு வந்து செட் ஆகும். அதாவது நார்மல் டேங்குக்கு, பிளான்டட் டேங்குக்கு வந்து இதை அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன், சரிங்களா, பர்சனல் சஜஷன் வந்து பிளான்டட் டேங்குக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் வந்து பெரிய டேங்கு, அதாவது 2 feet டேங்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 feet 10 feet டேங்க் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 2 feetலேருந்து இது பார்த்திங்கன்னா 8 to 10 feet வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இப்படி தான் இதனுடைய பர்பஸ் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.